Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்ல பாரோமெட்ரிக் லெக். இப்போ இந்த பாரோமெட்ரிக் லெக்கோட கான்செப்ட் பத்தி நான் எலாபரேட்டா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எவாப்ரேட்டர் நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து நல்ல எவாப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து வாட்டர் இருக்கு, வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த எவாப்ரேட்டர் வந்து நம்ம பை மீன்ஸ் ஆஃப் வேக்யூம் வந்து பாயில் பண்றோம். பை மீன்ஸ் ஆஃப் வேக்யூம் அப்படின்னா, சுத்தி இருக்கிற ப்ரெஷரை விட கம்மியான ப்ரெஷரை அந்த வெசல்ல மெயின்டைன் பண்ணி அதை நம்ம பாயில் பண்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள், சுத்தி இருக்கிற ப்ரெஷர் 1 atmosphere அப்படின்னா, நம்ம அது ஒரு 0.5 atmosphereல அதை நம்ம பாயில் பண்றோம். அப்படி பாயில் பண்ணும்பொழுது அதில் வேப்பர் வரும். அந்த வேப்பரோட ப்ரெஷர் வந்து 0.5 atmosphereஆக தான் இருக்கும். இப்போ இந்த வேப்பரை வந்து நம்ம கண்டென்ஸ் பண்ணணும், அதுதான் நம்மளோட ரெக்குயர்மெண்ட். ஸோ எவாப்ரேட்டர் இருக்குமா, எவாப்ரேட்டருக்கு மேலே கண்டென்சர் இருக்குமா, ஸோ இந்த வேப்பரை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி பை மீன்ஸ் ஆஃப் கூலிங் வாட்டர் கொடுத்து அது கண்டென்ஸ் பண்ணி அது மேலேருந்து ஒரு பைப்லைன் வழியாக கீழே வந்து ஒரு டேங்கில் வந்து கலெக்ட் ஆகும். உதாரணத்துக்கு அந்த பைப்லைன் எப்படி இருக்கும்னா, வெறுமனே வாயில் சொன்னால் புரியாதுல்ல. சரி, வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை நான் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு பார்க்குறேன். அப்படியே வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் பார்க்க கேவலமாக தான் இருக்கும், பைப்லைன் மாதிரி இமேஜின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, மேலே ஒரு கண்டென்சர் இருக்கும்னு சொன்னேன்ல, ஸோ அதுலேருந்து கண்டென்ஸ் ஆகி ஒரு பைப்லைன் வழியாக இப்போ வேப்பர் கண்டென்ஸ் ஆனால் என்ன ஆகும், வாட்டர் ஆகும். ஸோ அந்த வாட்டரை வந்து கீழே கிரவுண்டில் ஏதோ ஒரு டேங்கில் நம்ம கலெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பைப்லைன் வருது இல்லையா, அந்த பைப்லைனோட லெங்க்த், அதாவது மேலேருந்து இப்படி கீழே வரும் ஒரு பைப்லைன், அந்த பைப்லைன் வழியாக வாட்டர் வரும். அந்த வாட்டர் வந்து நம்ம ஒரு டேங்கில் கலெக்ட் பண்ணுவோம். இதோட லெங்க்த்து, இந்த பைப்லைனை தான் பாரோமெட்ரிக் லெக்குன்னு சொல்லுவோம். இதோட லெங்க்த் வந்து இட் ஷுட் பி 10.33 meters. அதுதான் பாரோமெட்ரிக் லெக்கோட வேல்யூ, 10.33 meters அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பட் எதனால் இந்த வேல்யூ, எதனால் அது 10.33 meters, ஏன் அதை விட கம்மியாக இருந்திருக்கலாம், அதிகமாகவும் இருந்திருக்கலாம்ல? ஓகே, சரி, கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு ஃபார்முலா இருக்குது, ஆல் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு அது தெரிஞ்சிருக்கும். பி இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டூ ஜி இன்டூ ஹெச். நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து எவாப்ரேட்டரை வேக்யூமில் பாயில் பண்ணுறோம். ஸோ அதில் வர வேப்பரோட ப்ரெஷரும் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட கம்மியாக இருக்கும். ஸோ அதில் கண்டென்ஸ் ஆகி வர அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அதோட ப்ரெஷரும் கம்மியாக தான் இருக்கும் சுற்றி இருக்கிற ப்ரெஷரை விட. பொதுவாக சயின்ஸ் படி என்ன, எல்லாமே ஹை டு லோ தான் மூவ் ஆகிட்டுருக்கும். ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். ஸோ சுற்றி இருக்கிற ப்ரெஷரை விட கம்மியாக இருக்கிற இந்த வாட்டர் எப்படி கீழே அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு வரும், கஷ்டம் இல்லையா? லோ டு ஹை இஸ் நாட் பாசிபிள், ஹை டு லோ இஸ் ஒன்லி பாசிபிள். ஸோ மினிமமாக அட்மாஸ்பரிக் ப்ரெஷரையாவது அந்த வாட்டர் ரீச் பண்ணணும், அப்போ தான் அது அட்மாஸ்பியரில் லேண்ட் ஆகும். அதை விட கம்மியான ப்ரெஷரில் வந்து அந்த வாட்டர் இருந்ததுன்னா அது கீழேயே வராது. ஸோ மினிமமாக அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை அந்த வாட்டர் ரீச் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான, அந்த பைப்லைனுக்கு தேவையான டோட்டல் ஹைட் வந்து 10.33 meters. இதை வந்து அந்த ஒரு ஃபார்முலா இருக்கு, இதுக்கு இதை நீங்கள் போட்டாலுமே யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். அதாவது பி இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டூ ஜி இன்டூ ஹெச். ஹெச் தான் வந்து ஹைட் ஆஃப் த பைப்லைன், ரோ வந்து நம்ம என்ன ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுறோமோ அதோட டென்சிட்டி, வாட்டர் வந்து 1000 kgs per meter cube, ஜி வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.81 meter per second square. ஸோ இப்போ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, அட்மாஸ்பியருக்கு ரீச் ஆகிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் ஆஃப் பைப்லைன் தேவை. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்,
அட்மாஸ்பியரிக் பிரஷர் ஒன் அட்மாஸ்பியர் அதாவது 1.01325 × 10⁵ பாஸ்கல்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி P is equal to rho g h, h is equal to P by rho g அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10.33 meters கிடைக்கும். ஸோ 10.33 meters நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த வாட்டர் ட்ராவல் ஆகி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ரீச் ஆகி அழகாக நம்ம ஒரு டேங்கில் கலெக்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் அதிகமாக நீங்கள் 10.33ன்றது இன்னும் கொஞ்சம் ஹையராக 11 ஆகோ 11.5 meters வச்சிங்கனாலும் நல்லது தான். ஓகே, ஹோப் இந்த வீடியோ கொஞ்சம் கிளியராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு புரிஞ்சுது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.